ஹாய் ஹலோ நண்பா, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா உத்தரகண்ட் பற்றி. என்னென்னா ரீசெண்ட் டைம் நியூஸில் இருந்துச்சு, உத்தரகண்டுக்கு ஃபார்மேஷன் டே செலிப்ரேட் பண்ணாங்க, அதான் நம்ம ஹாப்பி பர்த்டே சொல்ல போகிறோம். உத்தரகண்ட் என்னது, ஹிந்துஸ்க்கு வந்து முக்கியமான சேக்ரெட் ஸ்பாட்னு சொல்லுவாங்க. அதே போல் எவ்வளோ அழகாக இருக்குது, ஹிமாலயன் மவுண்டெயினில், முக்கியமாக ஹிமாலயன் மவுண்டெயின் ரீஜியனில் இருக்கிறது உத்தரகண்டை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். முக்கியமாக பார்த்திங்கன்னா இந்த ஃபோட்டோஸில் பார்த்தாலே எவ்வளோ அழகான சீனரி எல்லாம் இருக்குதுன்னு பார்க்கலாம். இதை லேண்ட் ஆஃப் காட்ஸ்னு சொல்லுவாங்க, இன்னொன்று தேவ் பூமின்னு கூட சொல்லுவாங்க. அதே போல் சான்ஸ்கிரிட்டில் உத்தரகண்ட்னா இது வந்து ஒரு நார்த்தர்ன் லேண்டு, முக்கியமான நார்த்தர்ன் லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் நவம்பர் 9th தான் இந்த ஸ்டேட் வந்து ஃபார்ம் ஆச்சு. எப்போனா 2000 வருஷத்தில் இந்த ஸ்டேட் வந்து ஃபவுண்டேஷன் ஆச்சு. இதோட கேபிட்டல் வந்து டெஹ்ரடானாக இருக்கும். 27th ஸ்டேட்டாக தான் இது ஃபார்ம் ஆயிருக்கு. இன்றைய வருஷத்தில் வந்து 21st ஃபவுண்டேஷன் டே வந்து அவங்க செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. அதே போல் முக்கியமாக இது எந்த ஸ்டேட்லேருந்து ஃபார்ம் ஆச்சுன்னா வெஸ்டர்ன் யூபி, நார்த் வெஸ்டர்ன் யூபி. யூபியிலேருந்து சில பகுதி வந்து நாங்கள் தனித்துவமாக இருக்கோம், எங்களோட லாங்குவேஜ் எங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே ஒரு தனித்துவமாக இருக்குது, அந்த உத்தரகண்டுக்கு லிங்க்டாக இல்லை, எங்களுக்கு தனி ஸ்டேட் வேணும்னு முக்கியமாக அதுக்கு போராடி அவங்க வந்து தனியாக வந்து ஸ்டேட் வாங்கினா. முதல்ல வந்து அவங்கள உத்தராஞ்சல்னு தான் ஸ்டேட்டாக குறிப்பிட்டிருந்தாங்க. அதனால ஒரு 2000 வந்து 2007 வரைக்கும், இந்த வருஷம் வரைக்கும் என்ன உத்தராஞ்சல் தான் கூப்பிட்டுருந்தோம். அதுக்கடுத்து வந்து அது பேரை வந்து மாற்றி உத்தரகண்டாக மாற்றினாங்க. அதே போல் இயற்கை வளங்கள் வந்து அதிகமாக இருக்கும். கிளேஷியர்ஸ், ஸ்னோ கிளாட் மவுண்டெயின் பீக்ஸ், முக்கியமாக இந்த பனி இருக்கிற மலைகள், அந்த மாதிரி ரிவர்ஸ், டென்ஸ் ஃபாரஸ்ட், எல்லாமே ஆறுகள் காடுகள் எல்லாமே வந்து இயற்கையான வளங்களோட ஒரு அழகிய ஸ்டேட்டாக வந்து இந்த உத்தரகண்ட் வந்து இருக்குது. ஆனால் ரீசெண்ட் டைம் நம்ம நியூஸில் என்னென்னா நிறையா நம்ம ஃப்ளட்ஸு, டேஞ்சரஸ் திங்ஸு, லேண்ட்ஸ்லைட்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கட்டுருக்கோம். என்ன காரணம்னா நம்ம வந்து மனிதர்கள் தான் அளவுக்கு அதிகமாக வந்து நம்ம அந்த இடத்த வந்து பாடுபடுத்துறது. அப்படின்னா ஒரு என்க்ரோச்மெண்ட் சொல்லுவாங்க, இயற்கை வளங்கள் இருக்கிற இடத்துல அதை அப்படி விட்டால் தான் அது நமக்கும் நல்லாயிருக்கும் அதுக்கும் நல்லாயிருக்கும். அது இல்லாமல் அதை நம்ம அழிச்சிக்கிட்டு நம்ம வீடு, பில்டிங்கு, கம்பெனிஸ் இந்த மாதிரி நிறையா வந்து ஒரு இயற்கை வளனை அழித்து கட்டும் போது வந்து அது இயற்கைக்கு முரணாகி போய் நமக்கும் அது இடையூறாய் மாறிவிடும். அதே போல் சேக்ரட் ஹிந்து டெம்பிள்ஸ் எதுனா சார்தம்னு சொல்லுவாங்க. இது நியூஸ்லேயும் சரி, எக்ஸாம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூலையும் சரி, ரொம்ப இம்பார்ட்டன். இந்த சார்தம் எதுனா பத்ரிநாத், கேதர்நாத், கங்கோத்ரி, யமுனோத்ரி, இந்த இதுதான் இந்த முக்கியமான இந்த 4 மெயின் ரீஜியன்ஸ் தான் சார்தம்னு சொல்லுவாங்க. ஹிந்து டெம்பிள்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப ஃபேமஸ். அதே போல் உத்தரகண்டுக்கு மீனிங் நம்ம பார்த்தாச்சு, நார்த்தன் சிட்டின்னு. எங்கே இருக்கு பாருங்க, நம்ம இந்தியன் மேப்பில் பார்த்தோன்னா கழுத்தில் இருக்கிறது தான் இந்த உத்தரகண்ட். ஸோ இந்த மாதிரி நான் வச்சு ஈஸியாக இருக்கும், கழுத்து மேலே இருக்கிறது வந்து இந்த உத்தரகண்ட் தான் இருக்குது. ஸோ இப்போ பார்த்தோம்னா முக்கியமானது உத்தரகண்ட் கிராந்திதள் என்ற ஒரு போராட்ட வீரர்கள் போராடி தான் இந்த உத்தரகண்டை தனித்துவமாக எடுத்தாங்க யூபியிலிருந்து. இந்த ஒரு ஸ்டேட்டை எதுக்கு ஃபேமஸ்னால் டூரிசமுக்கு தான் அதிகமாக ஃபேமஸ், அதனால அதோடய இன்கமும் சரி நிறையா பேர் சரி அதில் மொத்தமாக அது வர்ற வருமானம் எல்லாமே வந்து இந்த டூரிசம்லேருந்து தான் வரப்போகுது. இதோட பார்டர்ஸ் முக்கியமாக பார்த்தோம்னா நேபாள், அதே போல் சைனா இருக்குது. முன்னைய காலத்தில் டிபெட் இருந்துச்சு, அது கூட பார்டராக தான் இருந்துச்சு. சைனா, நேபாள், ஹிமாச்சல் பிரதேஷ், ஹரியானா, யூபி, இதுதான் இந்த ஸ்டேட்டோட பார்டர்ஸ். ஸோ அதுக்கடுத்து நம்ம முக்கியமாக பார்த்தோன்னா இதில் இந்த மேப் பாருங்கள், ஜியாகிரபிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த உத்தரகண்டோட இம்பார்ட்டன்ஸ் வந்து எக்ஸாமில் வந்து நமக்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நந்தாதேவி நேஷனல் பார்க்னு சொல்லுவோம், அதை நம்ம மார்க் பண்ண யூபிஎஸ்சி வந்தால் சில காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்லாம் அதை பற்றியும் வரும். அதே போல் கார்பெட், ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க், இந்த நந்தாதேவி நேஷனல் பார்க் வந்து யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் ஒன்று, அதனால் இந்த மாதிரி சைட்ஸ் வந்து நம்ம ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் கிளேஷியர்ஸ்னு சொல்லுவோம், இந்த கங்கோத்ரி, கங்கா உருவாகிற கங்கோத்ரியும், யமுனா நதி உருவாகிற யமுனோத்ரி கிளேஷியர்ஸும் எங்கே இருக்குன்னா இந்த உத்தரகண்டில் தான் இருக்குது. ஒரு நார்த்தன் மோஸ்ட் உத்தரகண்ட்னா ஹிமாலயாவில் இருக்கும். அதே போல் ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் எதுக்கு ஃபேமஸ்னா பெங்கால் டைகர் வந்து அதிகமாக இங்கே பாதுகாத்துட்ருக்காங்க, ஜிம் கார்பெட் நேஷனல் பார்க் என்பது. நெக்ஸ்ட் என்னென்னா கர்வால் குமாவோன் ரீஜியன் வந்து நம்ம ஹிஸ்டரி படிக்கும்போது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து இந்த ரீஜியனை பற்றி வரும். அதே போல் அந்த ரீஜியன் கிங்டம்ஸ் பற்றியும் போராட்ட வீரர்களை பற்றியும் சிலது அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் கம் அக்ராஸ் பண்ணுவோம். பட் ஆனால் அது எந்த இடம்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டால் ரொம்ப யூஸ் ஆகும், அது உத்தரகண்ட் ரீஜியன். அதே போல் ஹரித்வார் கும்பமேளா நம்ம நிறையா வாட்டி கேள்விப்பட்டிருப்போம், இதுக்கு முன்னாடி கூட ரீசெண்டாக நடந்திருக்கு கும்பமேளா. ஸோ ஹரித்வார்ன்றது முக்கியமான ஹிந்துஸ்க்கு வந்து சேக்ரட் புனித ஸ்தலம் அது, அதனால தான் அங்கே கும்பமேளா நடத்துவாங்க. ஸோ இதெல்லாமே வந்து நம்ம இந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் புரிஞ்சுக்கிட்டனால எக்ஸாம் ஓரியன்டேலையும் டெய்லி நியூஸ்லேயும் வந்து நம்ம இன்டர்லிங்க் பண்ணிட்டு அந்த ஸ்டேட்டை கோரிலேட் பண்ணி நம்ம அப்ரோச் பண்ண முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கைண்ட்லி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் இன்னும் நிறைய வீடியோஸ்க்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டாங்கனா அப்டேட் வந்துகிட்டே இருக்கும். அதே போல் எக்ஸாம் காம்படிட்டிவ் எக்ஸாம் தேவையான நிறைய வீடியோஸ் வந்து நம்ம மேக் பண்ணுறதுக்கு பிளான் பண்ணிட்டுருக்கோம். இன்னும் வேகமாக வந்து எல்லாமே பண்ணுறதுக்கு பிளான் பண்ணுவோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், பை, டேக் கேர், சைன் ஆஃப் எஸ்பிஆர்.